வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு என் ஸ்கொயர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல தங்காள் வாழ்க்கை வரலாறு. தமிழகத்தில் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்ததாக கருதப்படும் நல்லத்தங்காளை மக்கள் வழிபட காரணம் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பத்திராய்ப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம். அர்ஜுனாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ராமலிங்க சேதுபதி ஆட்சி செய்து வந்தார். இவர்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழித்து பிறந்த குழந்தைகள்தான் நல்லத்தம்பி மற்றும் நல்லத்தங்காள். அண்ணன் தங்கையான நல்லத்தம்பி மற்றும் நல்லத்தங்காள் சிறுவயது முதலே செல்வ செழிப்புடன் வளர்ந்தார்கள். நல்லத்தம்பிக்கு உரிய வயது வந்தவுடன் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் மன்னர் ராமலிங்க சேதுபதி. மூலி அலங்காரி எனப்படும் பெண்ணை நல்லத்தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தார். குந்தல தேசத்தை ஆட்சி செய்து வந்த கோமகனின் மகள்தான் மூலி அலங்காரி ஆவாள். திருமணம் நடைபெற்ற வெகு சில நாட்களில் மன்னர் ராமலிங்க சேதுபதியின் மனைவி இந்திராணி இறந்து விடுகிறார். மனைவி இறந்தது மன்னர் ராமலிங்க சேதுபதியை மிகவும் பாதித்தது. மகள் நல்லத்தங்காளுக்கு திருமணம் செய்விக்கும் முன்னரே மனைவி இறந்து விட்டாளே என மிகவும் வருத்தப்பட்டார். இதை நினைத்தே வருந்திய மன்னரும் ஒரு நாள் மரணமடைந்தார். தாய் மற்றும் தந்தையாரின் அடுத்தடுத்த மரணங்கள் நல்லத்தம்பி மற்றும் நல்லத்தங்காளை மிகவும் பாதித்தது. ஆயினும் தன் தங்கையான நல்லத்தங்காளை மிகவும் பாசத்தோடு வளர்க்கிறார் நல்லத்தம்பி. நல்லத்தங்காளுக்கு திருமண வயது வந்தவுடன் பல இடங்களில் வரன் தேடி அலைகிறார் நல்லத்தம்பி. கடைசியில் தற்போதுள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். எண்ணிலடங்காத பல சீர்வரிசைகளை தங்கைக்கு அண்ணன் நல்லத்தம்பி கொடுத்து அனுப்பினான். காசிராஜா நல்லத்தங்காள் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது. திருமணமான 8 வருடங்களில் 4 ஆண் குழந்தைகள் மற்றும் 3 பெண் குழந்தைகள் என 7 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் நல்லத்தங்காள். இப்படியாக மகிழ்ச்சிகரமாக போய்கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் பெரிய துன்பம் வந்தது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மானாமதுரையில் மழையே இல்லை. மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. உண்ண உணவு இன்றி நாட்டு மக்கள் பலரும் மாண்டனர். இதை பார்த்து பொறுக்காத மன்னன் காசிராஜா தன் சொத்துக்கள் மற்றும் நல்லத்தங்காளுக்கு கொடுத்து அனுப்பிய சீர்வரிசைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக விற்று நாட்டு மக்களின் பசியை ஆற்றினான். நாட்டு மக்கள் அனைவரும் உண்ணாமல் மன்னன் காசிராஜா உண்ணமாட்டான். மக்கள் அனைவரையும் வேறு நாடுகள் செல்ல ஏற்பாடு செய்தார். அரண்மனையிலும் பஞ்சம் தலைவிரித்து அடியது. 7 பிள்ளைகளும் உண்ண உணவின்றி வாடினார்கள். நல்லத்தங்காளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் அண்ணன் நல்லத்தம்பியிடம் போய்விட்டால் பிள்ளைகள் அனைவருக்கும் வயிறார உணவு கொடுக்க முடியுமே என்று யோசித்தாள். தன் யோசனையை கணவன் காசிராஜனிடம் தெரிவித்து அவரையும் வரும்படி அழைத்தாள். மன்னர் காசிராஜா இதற்கு மறுப்பு தெரிவித்தார். நல்லத்தங்காள், இந்நாட்டு மக்கள் பசியால் தவித்திருக்கும் போது மன்னனாகிய நான் மட்டும் எப்படி உன்னுடன் வர முடியும்? பஞ்சத்தால் வாடியிருக்கும் மக்களை காப்பாற்றுவது மன்னனாகிய என்னுடைய கடமையாகும். அது மட்டும் இல்லாமல் பிறந்த வீடே ஆனாலும் அழையா விருந்தாளியாக போவது அவ்வளவு மரியாதை இல்லை என்றார் காசிராஜா. ஆனால் நல்லத்தங்காளோ தன் பிள்ளைகள் அண்ணன் வீட்டிற்கு போனால் வயிறார உணவு உண்பார்களே என்றாள். அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் வீட்டிற்கு செல்ல ஏன் தயங்க வேண்டும் என எண்ணினாள். அதற்கு காசிராஜா, அப்படியானால் நீ குழந்தைகளுடன் அர்ஜுனாபுரம் செல். அங்கேயே பத்திரமாக இரு. நான் நம் நாட்டின் நிலைமையை சீர் செய்துவிட்டு உன்னை வந்து அழைத்து கொள்கிறேன் என்றார். நல்லத்தங்காளும் தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டாள். காடு மேடுகள் எல்லாம் கடந்தாள். வெகுநேரம் சென்றும் அரண்மனையை கண்டுபிடிக்க அவளால் முடியவில்லை. சோர்ந்து போய் கால் கடுக்கடுக்க ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்கள். பிள்ளைகள் அனைவரும் பசியால் அழுது கொண்டிருப்பதை பார்த்த நல்லத்தங்காள் அழுது புலம்பினாள். அவளின் அழுகை சத்தத்தை கேட்ட வேடர் கூட்டம் ஒன்று அவள் அருகில் சென்று விசாரித்தார்கள். யாரம்மா நீ? குழந்தைகளுடன் இங்கே எப்படி வந்தாய்? ஏன் இப்படி அழுது புலம்புகிறாய் என்று அந்த வேடர் கூட்டத்தில் இருந்த தலைவன் கேட்டான். தான் யார் என்பதையும் எங்கு செல்ல புறப்பட்டு வழி தெரியாமல் அங்கு வந்ததடையும் சொல்லி முடித்தாள் நல்லத்தங்காள். பல நாட்கள் பட்டினியால் வாடி உடல் மெலிந்து தலைவிரி கோலமாக ஆள் அடையாளமே தெரியாமல் உருமாறி போன நல்லத்தங்காளை பார்த்து அந்த வேடர் குல தலைவன் கதறி அழுதான். ஆம்,
அவன்தான் நலதம்பி. காட்டில் வேட்டையாடுவதற்காக வந்திருந்தான். வந்த இடத்தில் தன் தங்கையை அந்த கோலத்தில் கண்டதினால் மனம் விம்மி அழுது தீர்த்தான். பின்னர், நலதங்காள், நான் காட்டிற்கு வந்த வேலை இன்னும் முடிந்த பாடில்லை. இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகலாம். அதுவரை நீ பசியோடு இங்கே இருக்க முடியாது. நீ குழந்தைகளை அழைத்து கொண்டு நம் அரண்மனைக்குச் செல். அங்கே அண்ணி இருக்கிறாள். உனக்கு வேண்டியன செய்து கொடுப்பாள் என சொல்லி வழி அனுப்பி வைத்தான். குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கப் போகின்றது என்ற பேரானந்தத்துடன் அரண்மனையை நோக்கி நடந்தாள் நலதங்காள். அரண்மனை மேன்மாடத்தில் பணிப்பெண்கள் சேவகம் செய்ய அங்கே ஒய்யாரமாக உட்கார்ந்திருந்தாள் நலதம்பியின் மனைவி மூலி அலங்காரி. காட்டில் நடந்தவற்றையும் நலதங்காள் தன் குழந்தைகளுடன் அரண்மனையை நோக்கி வருவதையும் தன் சகோதரன் மூலமாக அறிந்து கொள்கிறாள் மூலி அலங்காரி. அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. சீர்வரிசை என்கின்ற பெயரில் முக்கால்வாசி பொருட்களையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு போனாள். இப்போது திரும்பியும் சொத்துக்களை அள்ளிச் செல்ல வந்துவிட்டாளா என பொங்கி எழுந்தாள் மூலி அலங்காரி. உடனே அரண்மனை வாயிலை மூடச் சொன்னாள். சமைத்து வைத்த பதார்த்தங்களை மறைத்து வைக்க கட்டளையிட்டாள். உடல் சோர்ந்து படுத்திருப்பவள் போல் பாசாங்கு செய்தாள். அரண்மனை வாயிலை அடைந்த நலதங்காளுக்கு ஏதோ சரியில்லை என மனதுக்கு பட்டது. அரண்மனை வாயிலை திறந்து கொண்டு உள்ளே குழந்தைகளுடன் பிரவேசித்தாள். உள்ளே உடல் நலம் சரியில்லாது போல் பாசாங்கு செய்யும் அண்ணி மூலி அலங்காரியை பார்த்தாள். அண்ணி, வெகு தூரம் பசியால் நடந்து கால் கடுக்க அழுது கொண்டிருக்கும் என் பிஞ்சு குழந்தைகளை பார். குழந்தைகளுக்கு கொஞ்சம் உணவு கொடு அண்ணி என்று குமுறினாள். நலதங்காள், உனக்கு என் நிலை புரியவில்லையா? நானே உடல் நலம் குன்றி படுத்துள்ளேன். வேட்டைக்கு சென்று இருக்கும் உன் அண்ணன் திரும்பி வரும் வரை நாங்கள் அனைவரும் விரதம் இருக்கின்றோம். அதனால் உணவு எதுவும் தயார் செய்யவில்லை என்றாள் மூலி அலங்காரி. அண்ணி, அண்ணன் வரும் வரையில் நான் சாப்பிடாமல் விரதத்தில் இருக்கின்றேன். ஆனால் குழந்தைகள் மிகவும் பசியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமாவது உணவு கொடு அண்ணி என்றாள் நலதங்காள். நலதங்காள், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்நாட்டிலும் மிகுந்த பஞ்சம் நிலவுகிறது. அரண்மனையில் நெல்மணிகள் இல்லை. வேண்டுமானால் சிறிது கேழ்வரகு தருகின்றேன் என்றாள் மூலி அலங்காரி. போதும் அண்ணி, கேழ்வரகு போதும். நான் என் பிள்ளைகளின் பசியை கொஞ்சமாவது போக்குவேன். கேழ்வரகே தாருங்கள் அண்ணி என்றாள் நலதங்காள் மகிழ்ச்சியோடு. உடனே மூலி அலங்காரி ஒரு பணிப்பெண்ணை அழைத்தாள். அவளிடம் ரகசியமாக, நலதங்காளுக்கு கொஞ்சமாக கேழ்வரகு கொடு, கூடவே பச்சை மட்டையையும் உடைந்த பானையையும் கொடு என்றாள். இது எதுவும் அறியாத நலதங்காள் தனக்கு கொடுத்த பொருட்களை கொண்டு உணவு தயாரிக்கச் சென்றாள். அங்கேதான் பானை உடைந்து இருப்பதையும் மட்டை பச்சையாக இருப்பதால் மட்டையை எரியூட்ட முடியாதென்பதையும் அறிந்து கொள்கிறாள். இறைவா, இது என்ன சோதனை? என் பிள்ளைகள் உண்ண உணவின்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். நான் சமைத்தால்தான் அவர்களால் உணவு உண்ண முடியும். நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த பச்சை மட்டை எரியட்டும் என்கிறாள் நல்லதங்காள் ஆவேசத்துடன். உடனே பச்சை மட்டையும் பற்றி கொள்கிறது. உணவை சமைத்து குழந்தைகளுக்கு பரிமாற தயாரானாள் நல்லதங்காள். இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பணிப்பெண் மூலி அலங்காரியிடம் போய் நடந்தவற்றை சொன்னாள். கோபத்துடன் வந்த மூலி அலங்காரி கஞ்சி இருந்த பானையை காலால் உதைத்தாள். கஞ்சி முழுவதும் வீணாக தரையில் கொட்டியது. பாவம், பசியில் இருந்த குழந்தைகள் கீழே தரையில் இருந்த கஞ்சியை அள்ளி சாப்பிட்டனர். இந்த காட்சியை பார்த்த நல்லதங்காளுக்கு மனம் துயரத்தால் வாடியது. பிறந்த வீடே ஆனாலும் அழையா விருந்தினராக போகக்கூடாது என்று தன் கணவன் காசிராஜா எச்சரித்தது நினைவுக்கு வந்தது. மிகவும் நொந்தவளாய் தன் ஏழு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு காட்டிற்குள் செல்கிறாள். எங்காவது பாழும் கிணறு தென்பட்டால் அதில் விழுந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு புறப்பட்டாள். அவள் போகிற வழியெல்லாம் ஆவாரம் செடி கொடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே போனாள். அண்ணன் நல்ல தம்பி தன்னை தேடி வரும்போது இந்த ஆவாரம் செடிகள் அவன் இருக்கும் இடத்தை அண்ணனுக்கு தெரிவிக்கும் என எண்ணி அந்த செடிகளை வழிநடுகிலும் போட்டுக்கொண்டே வந்தாள். நெடுதூரம் நடந்தும் கிணறு எதுவும் தென்படவில்லை என்பதால் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருப்பவர்களிடம் வழி கேட்டாள். தண்ணீர் தாகமடிக்கிறது, இங்கே கிணறு எங்கிருக்கின்றது என்று கேட்டாள். அவர்களும் கிணறு இருக்கும் இடத்தை சுட்டி காட்டினார்கள். அவர்கள் சுட்டிக்காட்டிய இடத்துக்கு போகும் முன்னரே குழந்தைகள் பசி மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். தன் கணவன் பேச்சை கேட்காமல் இவ்வளவு தூரம் வந்தது எவ்வளவு தவறு என்பதை நினைத்து வருந்தினாள். இனிமேலும் உயிருடன் இருந்தால்
குழந்தைகள் படும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் தன்னால் பார்க்க முடியாது என்று எண்ணியவளாய் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றில் போட்டாள். சத்தம் கேட்டு வீழ்த்து கொண்டான் மூத்த மகன். தன்னை விட்டுவிட அம்மாவிடம் கெஞ்சினான். துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீரோடு அவனையும் கிணற்றில் போட்டாள் நல்ல தங்காள். பின் தன் கணவர் வந்தால் அவர் கண்களுக்கு தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தன் தாழி கயிற்றை அவிழ்த்து கிணற்றின் மேல் சுவற்றில் வைத்தாள். பின்னர் அவளும் கிணற்றுக்குள் குதிக்கிறாள். இங்கே இந்த துக்க சம்பவம் நடந்து கொண்டிருக்கையில் அங்கே மானாமதுரையில் சில நாட்களாகவே நல்ல மழை பொழிந்து பூமி செழிப்பானது. மக்கள் பஞ்சம் நீங்கி அமைதியுடன் வாழத் தொடங்கினார்கள். மன்னன் காசிராஜா மிகவும் மகிழ்ச்சியோடு தன் மனைவி மக்களை அழைத்து வருவதற்காக அர்ஜுனாபுரம் புறப்பட்டான். காட்டில் ஒரு சில வேலையாக வந்த நல்ல தம்பி அந்த வேலைகளை முடித்து கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்தான். அங்கே தங்கையும் தங்கை குழந்தைகளையும் வயிறார சாப்பிட்டு கொண்டு உடலை ஒருவாறு தேற்றி வைத்திருப்பார்கள். அவர்களோடு தானும் சில நாட்கள் இருந்து அவர்களின் உடல்நலம் தேறிய பின்பு மானாமதுரைக்கு நலத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பகல் கனவுகள் கண்டவனாய் அரண்மனைக்குள் புகுந்தான். அங்கே தங்கையையோ அல்லது தங்கை குழந்தைகளையோ ஒருவரையாவது காணவில்லை. அங்கே பனிப்பெண்கள் புடைசூழ படுத்திருக்கும் மூலி அலங்காரியிடம் தங்கையை பற்றி கேட்டான். அதற்கு அவள், உங்கள் தங்கை இங்கே வந்தபோது நான் உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருந்தேன். ஆனாலும் அவளுக்கு அறுசுவை உணவு படைக்க சொன்னேன். ஆனால் அவளோ, என் அண்ணன் வந்து பரிமாறினால்தான் நான் உண்பேன் என்று சொல்லி அரண்மனையை விட்டு போய்விட்டாள் என்று மூலி அலங்காரி தன் கற்பனை கதையை கணவரிடம் கூறினாள். ஆனால் நல்ல தம்பிக்கு நடந்தது இதுவல்ல என்று உள்ளம் கூறியது. பின்னர் தங்கை வந்திருந்தபோது நடந்தவற்றை பணிப்பனிடம் கேட்டு அறிந்து கொள்கின்றான். உடனே நல்ல தம்பி தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெல்லாம் இருக்கும் மாவாரம் செடிகளை கண்டு திகைத்தான். பின்பு ஏதோ ஒரு பொறி மனதிற்குள் தட்டவே அந்த ஆவாரம் செடிகளை தொடர்ந்து சென்றான். செடிகள் அவனை நல்ல தங்காள் விழுந்து இறந்த கிணற்றிற்கு கொண்டு வந்து சேர்த்தது. அங்கே தன் தங்கையின் கணவரான காசிராஜா கையில் நல்ல தங்காளின் தாழியுடன் கிணற்றை பார்த்து கதறி அழுது கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். உடனே கிணற்றிற்குள் எட்டி பார்த்தான் நல்ல தம்பி. அங்கே தான் மிகவும் வாஞ்சையுடன் வளர்த்த தன் தங்கை நல்லதங்காள் அவள் அருமை குழந்தைகளுடன் பிணமாக மிதப்பதை பார்த்து அரண்டு போனான். காசிராஜா தன் அருமை மனைவி மக்களின் நிலையை கண்டு மிகவும் அழுது புலம்பினார். நல்ல தம்பி எதிர்பாராத நேரத்தில் மன்னன் காசிராஜாவும் கிணற்றில் விழுந்து மாண்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நல்ல தம்பிக்கு தன் மனைவி மூலி அலங்காரியிடம் சொல்லிலடங்காத கோபமும் ஆத்திரமும் வந்தது. அவளையும் அவள் குடும்பத்தையும் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். தங்கையின் உடலையும் காசிராஜா மற்றும் குழந்தைகளின் உடல்களையும் வெளியில் எடுத்து முறைப்படி ஈம சடங்குகளை செய்து முடித்தான். அரண்மனைக்கு திரும்பினான். அங்கே இருந்த தன் மனைவியை அழைத்து நல்லதங்காள் மற்றும் குழந்தைகள் இறந்துவிட்ட செய்தியை சொன்னான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவள் போல் மூலி அலங்காரி பாவனை செய்தாள். மூலி, துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வதுண்டு. ஆகையால் உன் சகோதரனுக்கு உடனே திருமணம் செய்து முடித்து விடலாம். நீ உன் குடும்பத்தார் அனைவரையும் இங்கே வரும்படி ஒரு அழைப்பு விடுத்து வா என்றான் நல்லதம்பி. மூலி அலங்காரிக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. உடனே தன் குடும்பத்தினர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து வரவழைத்தாள். இதற்குள் அரண்மனை சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை உருவாக்க சொன்னான் நல்ல தம்பி. மூலி அலங்காரியின் குடும்பத்தை அந்த மண்டபத்தில் இருக்க வைத்தான். திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு திட்டப்படி அந்த மண்டபம் இடிந்து விழுந்தது. மூலி அலங்காரியின் வம்சமே அழிந்து போனது. தன் கடமை முடிந்து விட்டதாக எண்ணிய நல்ல தம்பி தன் தங்கை நல்லதங்காள் விழுந்து இறந்து போன அதே கிணற்றில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டான். அன்று நல்லதங்காள் விழுந்து இறந்த கிணறு இன்றும் அர்ஜுனாபுரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அங்கு நல்லதங்காளுக்கு கோவில் அமைத்து இன்றளவும் வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும் என்று நம்பப்படுகின்றது. இன்றளவும் அங்கே இருக்கும் மக்கள் ஆனி மாதம் பொங்கல் திருவிழாவின் போது சகோதரன் சகோதரிக்கு பச்சை புடவை பரிசளிப்பதாக கூறப்படுகின்றது. இதனை நல்லதங்காள் புடவை என்றும் கூறுகிறார்கள். நல்லதம்பி நல்லதங்காள் வாழ்க்கை சிறந்த அண்ணன் தங்கை பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்றது.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மேலும் இதே மாதிரியான பதிவுகளை பெறுவதற்கு மறக்காமல் என்ஸ்கொயர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.